அதே பிராமின பொண்ணு கொன்னது தலித்துனோன்னா தான் அது ஸ்டாப் ஆனிச்சு. அதே வந்து அந்த பொண்ணு தலித்திறந்து பிற்படுத்தப்பட்ட பையனாக இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வேற மாதிரி பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் விடிச்சிருக்கும். டியூஷன் சென்டர் மாரி தனி ஒரு இது மாரி நடத்துகிறாங்க. அதாவது வந்து இதை எப்படி இந்த பொண்ணை இது பண்ணுறதுக்கான கோச்சிங் கிளாஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுதலை சித்தையில். தவறு பண்ணுறவன் பிற்படுத்தப்பட்டவனா ஓஹோங்கிறீங்க, ஓ ஆணவம் ஆணவ கொலை அது இது சாதி வெறியர்கள் அப்படி இப்படின்னு கிளம்பிடுறீங்க. ஆனால் வந்து தலித்துனா மட்டும் வாயை முடிக்கிறீங்க, அது என்ன அது நியாயம்? பெரியார் தான் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொன்னார். பெரியார் என்னத்த சாதியை ஒழிச்சார்? அவர் எந்த சாதியும் ஒழிக்கலை. கீழவன்மணியில் வந்து நீங்கள் வந்து ஊதியத்தை வந்து அதிகமாக அப்படி கேட்குற தப்புன்னு சொல்லி அவங்க நாயுடு சமுதாயத்துக்கு சப்போர்ட்டாக தான் அந்த நேரத்தில் பெரியார் பேசினது. இது ராமசாமி நாயக்கர் தான் பெரியாருங்கிறது இவங்களா கொடுத்து இவங்களா இது பண்ணிக்கிட்டாங்களோ இல்லையா, அதனால் எதுவும் தான் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். நான் நம்மளை தனியாக ஒதுக்கி விட்ருவாங்க அப்படிங்கிறதுனால திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னால் எதுவுமே நடக்கவே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போ நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி திரௌபதி அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்துலன்னா உண்மையாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். உண்மையாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வெளியில் வந்து தெரியாது. இப்போ நம்ம இப்போ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து யார் என்னன்னு தெரியாது. பழிச்சுன்னு போய் என்ன அது அடையாளம்னே தெரியாது. அந்தமாரி ஒரு சூழ்நிலை இந்த பெண்கள் வந்து சில விஷயங்களும் அப்படியே வழி மாறி போகிறாங்க. இதுதான் உண்மை. அதை வந்து அதில் வந்து உண்மையாக காமிச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நடக்காத ஒன்றும் அதில் ஒன்றும் காமிக்கல. இவங்க இவ்வளோ எதிர்ப்புலாம் இவங்க கொடுக்குறாங்கள அதில் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா அந்த படத்தில் சென்சார் போர்டே நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர்னு வந்து அவர் வந்து ஒரு தியாகி. சுதந்திர போராட்டத்தில் வன்னியர் சமுதாயத்தில் உள்ளவர். அவர் வந்து ஒரு தியாகி. அவர் வந்து வெள்ளக்காரங்காலத்திலே பத்திரிக்கை வந்து அவங்களை எதிர்த்து நடத்தினவர். அதே நேரத்தில் பாரதியார் இறந்தப்போ அந்த கட்டுப்பாடுகளை மீறி அவருக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சவரும் அவர் தான். அந்தமாரி ஒரு கவிஞரும் கூட. அந்தமாரி உள்ளவரோட அந்த ஃபோட்டோவை கூட அந்த படத்தில் வந்து கட் பண்ணுறாங்க. ஒரு சுதந்திர போராட்ட வீரனை கட் பண்ணுறாங்க. அதில் என்ன அவங்களுக்கு கால்பனச்சின்னு தெரியல. அதில் காமிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ அதில் வந்து பாதி எல்லாமே வெட்டிட்டாங்கன்னு வச்சிங்களேன். பாதி படம் தான் வந்திருக்கு. பாதி படம் வந்ததுக்கே இந்த கொந்தளிப்பாக இருக்குது. இப்போ இதே வந்து மற்ற படத்தை பாருங்கள். காலாவிலேருந்து பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். காலா, கபாலி, படியேறும் பெருமாள், அப்புறம் அந்த அசுரன், இப்போ ஒரு படம் கர்ணன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். என்ன ட்ரெய்லரில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். இப்போ அந்த படம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. எந்த தலைவர்களும் அதுக்கெல்லாம் கண்டனம் தான் தெரிவிக்க மாட்டாங்க. அடுத்த சாதி வம்புக்கு இழுக்கணும்னே இழுக்கிறது. இது நாடக காதலுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து எந்த மக்கள்கிட்ட எங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் ஆமான்னு தான் சொல்ல போகிறாங்க. அதை அவங்க வந்து எல்லா மக்களும் பார்க்கட்டும். இப்போ அந்த படத்தை வந்து இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களில் வந்து இப்போ குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பெண் பிள்ளைங்களையும் அழைச்சி கொண்டு போய் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுங்க உணருங்க, சரி ஓ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து டியூஷன் சென்டர் மாரி நடத்துகிறாங்க. டியூஷன் சென்டர் மாரி தனி ஒரு இது மாரி நடத்துகிறாங்க. அதாவது வந்து இதை எப்படி இந்த பொண்ணை இது பண்ணுறதுக்கான கோச்சிங் கிளாஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுதலை சித்தையில். இதுதான் உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே சென்னையில் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரலில் வந்து சென்ட்ரல் ஜங்ஷனில் வந்து ஒரு பிராமின் பொண்ணை வந்து கொன்னுட்டு போகிறான். கொன்னுட்டான் ஒருத்தவன். அதாவது ஒருதலை பட்சமாக இவனாக மனசுக்குள்ளே காதலிச்சிக்கிட்டு இவனாக கொன்னுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு இறந்ததுக்கு வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனமே தெரிவிக்கல. அந்த பொண்ணு இறந்ததுக்கு எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் திராவிட கட்சிகளை எல்லாமே சொல்கிறேன், யாருமே அதுக்கு ஒரு எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. அந்த கொன்னவனை வந்து சிறையில் போடுறாங்க. சிறையில் அவன் இறந்துடுறான். அதுக்கு வந்து எல்லா கட்சியும் வந்து கண்டனம் தெரிவிக்குது. இன்னொன்று வந்து அதேமாரி தான் திவ்யா தருமபுரியில். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து இந்த பிரச்சனையில் வந்து நாடக காதலில் இவனோட விஷயங்களை சொல்கிறேன். பணம் பறிக்கிறான் அப்படின்னா கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வீட்டார்கிட்ட போயிட்டு நீ இவ்வளவு என்கிட்ட பொண்ணு இருக்குது, என் கஸ்டடியில் பொண்ணு இருக்குது, 2 லட்சம் கொண்டா 3 லட்சம் கொண்டா பொண்ணை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பேசுகிறாங்க. அவரும் வந்து அந்த காசை கொடுக்குறாரு. கொடுத்தும் பொண்ணை விடலை. அந்தமாரி சூழ்நிலையில் வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கும் எந்த கட்சிகளும் அதுக்கும் வந்து எந்த எதிர்ப்பு யாருமே எதுவுமே தெரிவிக்கலை.
அந்த பொண்ணும் வந்து இறந்துடுது. அந்த பையன் வந்து என்ன அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் ஏதோ ரயில்வேல அடிபட்டு இறந்துட்டான், அதை வந்து கொலைன்னாங்க. அப்புறம் வந்து அது இல்லை, அவன் மரணம் வந்து அவனாக தேடிக்கிட்டது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் வந்து அதாவது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலித்துகள்னால் மட்டும்தான் அந்த திராவிட கட்சிகள் வந்து ஓஹோன்னு கிளம்புறாங்களே ஒழிய, அது அதே பிராமண பொண்ணு கொன்னது தலித்துனோன்னு தான் அதை ஸ்டாப் ஆனிச்சு. அதே வந்து அந்த பொண்ணு தலித்திறந்து பிற்படுத்தப்பட்ட பையனாக இருந்தான்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வேற மாதிரி பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் விடிச்சிருக்கும். இதுதான் உண்மை. உயிருங்கிறது எல்லாம் ஒன்று தான், என்ன அதில் வந்து சாதி இல்லை, உயிர்னா உயிர் தான். அதுலேயும் வந்து இவங்க வந்து சாதியம் பார்த்து இந்த அரசியல் கட்சி அரசியல் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சிகளாக இருந்தாலுமே எல்லா கட்சிகளுமே தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் உயிரை உயிராக பாருங்கள், நியாயமாக பாருங்கள். தவறு இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. தவறு பண்ணுறது தலித்தாக இருந்தால் வாயை மூடிக்கிறீங்க, தவறு பண்ணுறவன் பிற்படுத்தப்பட்டவனா ஓஹோங்கிறீங்க, ஓ ஆணவம் ஆணவ கொலை அது இது சாதி வெறியர்கள் அப்படி இப்படின்னு கிளம்பிடுறீங்க. ஆனால் வந்து தலித்துனா மட்டும் வாயை மூடிக்கிறீங்க, அது என்ன அது நியாயம், அது என்ன நியாயம்? பெரியார் தான் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொன்னார். பெரியார் என்னத்த சாதியை ஒழிச்சார்? அவர் எந்த சாதியும் ஒழிக்கலை. கீழவன்மணியில் வந்து அந்த அவ்வளோ பேர் இறந்ததுக்கு வந்து அப்போ யாருக்கு ஃபேவராக யாருக்கு சப்போர்ட்டாக பெரியார் பேசினார் கூட்டத்தில் மயிலாடுதுறையில், நீங்கள் வந்து ஊதியத்தை வந்து அதிகமாக அப்படி கேட்குற தப்புன்னு சொல்லி அவங்க நாயுடு சமுதாயத்துக்கு சப்போர்ட்டாக தான் அந்த நேரத்தில் பெரியார் பேசினது. புரியுது அவங்களுக்கு? திடீர்னு வந்து ஜாதியை ஒழிச்சுட்டோன்னா ஜாதியெல்லாம் ஒழிக்கல, அதை வந்து ஜாதி கிளறி விட்டுட்டு தான் போயிருக்கு. பெரியார் வந்து ஜாதி கிளறி தான் விட்டுட்டு போயிருக்காரு, ஒளியே வந்து ஜாதியெல்லாம் கட்டுப்படுத்த இன்னும் ஜாதி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவே ராமசாமி நாயக்கர் தான், பெரியாருங்கிறது இவங்களா கொடுத்து இவங்களா இது பண்ணிக்கிட்டாங்களோ இல்லையா, இவே ராமசாமி நாயக்கர் தான் இருக்குக்க, அவர் பேர் அதுதான். அவர் சேர்மனாக இருக்க வரைக்கும் அந்த பேரில் தான் இருந்துச்சு. என்ன இடைப்பட்ட காலங்களில் வந்தார், என்ன வந்து அவர் வந்து பெரியார் பெரியார்னு இப்போ தூக்கி பிடிக்கிறாங்களே, அவர் என்ன நல்லதை இந்த மக்களுக்கு பண்ணிட்டு போனார் இது வரைக்கும்? அதில் எந்த அவரோட கொள்கைகள் எதுவுமே ஒன்றுமே அந்த மாதிரி தெரில. ஜாதி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே வேஷதாரிகள் தான். அவன் அவன் வந்து அவன் அந்தந்த சமுதாயத்தை இது பண்ணுறதுக்கு இந்த ஏன்னா நம்மளை தனியாக ஒதுக்கி விட்ருவாங்க அப்படிங்கிறதுனால திராவிடம் 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 சொல்லிக்கிட்டு பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னை கேட்டால் பெரியாரே வந்து ஒரு ஒழுக்கம் கெட்ட மனிதர் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் பதிவே பண்ணுறேன், ஒழுக்கம் கெட்ட மனிதர் தான் பெரியார். பெரியாரால் எந்த பெரியார் சொன்னால் எதுவுமே நடக்கவே இல்லை, எந்த ஜாதி ஒழிப்பும் எங்கேயுமே நடக்கலை. நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி அப்படின்னா எல்லாரையும் பொதுவாக தான் பார்க்கணும். ஒரே ஒரு ஒரு சமுதாயத்தை மட்டும் சமூக நீதியை காத்துக்கிட்டு இருந்தேன் மற்ற சமுதாயம்லாம் எப்படி இருக்கும்? அதனால் வந்து இந்த சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்கிறவங்களால தான் அந்த ஜாதிகள் வந்து இந்த பிரச்சனைகளே ஆகுதுங்கிறது என்னோட கருத்து. சார், முக்குளத்து புலிகள் அமைப்பின் நோக்கம் என்ன? முக்குளத்து புலிகள் நோக்கம் அப்படின்னா இந்த சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை வந்து ஒருங்கிணைச்சு அது வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். பிரிவினைகள்லாம் இருக்குது, முக்குளங்கிறது பிரிவினைகள் இருக்குது. அப்போ அந்த பிரிவினைகளெல்லாம் உடைச்சிட்டு எல்லாம் ஒன்றா தேவர் சமுதாயம் அப்படின்னு கொண்டாடணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். நான் எந்த இதுலேயுமே வந்து பிரிவு பேச மாட்டேன், தேவர் சமுதாயம் தான் சொல்லுவேன், முக்குளம் தான் சொல்லுவேன், ரெண்டு வார்த்தை தான், வேறு பிரிவுகளை நான் இது பண்ணுறதில்ல. அதையெல்லாம் அந்த உட்பிரிவுகளை எல்லாம் மறையடித்து அவங்கள ஒன்று கூட்டி அது தேவர் சமுதாயம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு போகணுங்கிறது என்னோடய ரொம்ப நாள் நோக்கமாக அதுதான். இப்போ வரைக்கும் அதுதான், அதுக்காக தான் பாடுபட்டுருக்கேன், எல்லோரையும் மக்களை முதல்ல ஒன்று கூட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் எங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்தமாரி சூழ்நிலையில் முதல்ல அந்த மூணு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன்று கூட்டி நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சாதான் அரசியல்லையும் சரி அதிகாரப்படும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வியில் வந்து இடஒதுக்கீடுகளை நம்ம வந்து பெறலாம், அதேமாதிரிலாம் இருக்குது. அது என்னோடய நோக்கம் என்னென்னா சமுதாயத்தை மேம்படுத்தணும், இந்த பிரிவினைகளை உடைக்கணும், இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் வந்து சமுதாய இளைஞர்கள் படிக்கணும், அந்தமாரிலாம் சில இது இருக்குது. ஏன்னா படித்தா மட்டும்தான் நம்ம மேலே போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்மளுக்கு இடஒதுக்கீடுகள் கிடையாது. அதனால் வந்து மாணவர்கள் படிக்கிறத வந்து நான் கொஞ்சம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ அவசியம் படிக்கணும். ஒரு சமுதாய ரீதியாக போராட்டங்கள்லாம் நான் எடுத்தால் கூட அதில் வந்து படிக்கிற பிள்ளைங்களை வந்து நான் வந்து இது கூப்பிட்றது கிடையாது. அவங்கள வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கப்போ நீங்கள் படிங்க, படித்தா தான் மேலே போக முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த போராட்ட காலத்தில் உள்ள போராளிகள் அந்தமாரி உள்ளவங்கள தான் நம்ம வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை கூப்பிட்றோம். படிப்பில் எதுவும் கவனம் இந்த திரும்ப நம்ம சைடு திரும்பாமல் ஜாதி ரீதியாக வராமல் அவங்க முதல்ல படித்து இதாக வரட்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம்.
சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக தான் இந்த அமைப்பு உருவாக்குறோம், உருவாக்கணும். இதில் வந்து நான் உருவாக்குனேன் அப்படின்னா வந்து அதில் வந்து இதுவும் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து தாழ்த்தப்பட்டவங்களோட நெருக்கடிகள். எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் ரொம்ப நெருக்கடிகள், அதாவது வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட். அதனால் அப்போ வந்து அங்கே யாருமே நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்கிறப்ப நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பை தொடங்கினேன். நம்ம அப்போ தான் நம்மளும் எது தின்னா தான் முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அமைப்பை தொடங்கினேன். இப்போ ஓரளவுக்கு அந்தளவுக்கு அந்த ஆக்ட் குறைஞ்சிச்சு, நம்ம டீம் இதானோன்னே குறைஞ்சிச்சு. அப்படியே ஓவரால் டெல்டா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கேட்க ஆள் இருந்துச்சுன்னா எதுவுமே குறைய தானே செய்யும். அதேமாரி அந்தமாரி தான் போயிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த பிரச்சனைகள்னாலும் நான் போய் நின்று செஞ்சு கொடுக்குறேன். அது ஏன்னா யாரும் அந்தமாரி போகிறது கிடையாது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது தான் முக்குளுத்துப்புலிகளோட கொள்கையாக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய முக்குளுத்து அமைப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து பார்க்குறோம் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அமைப்புகள்லேருந்து எந்த விதத்தில் வந்து நீங்கள் மாறுபடுறீங்க உங்கள் சமுதாய மக்களுக்காக? நீங்கள் வந்து குறைச்சி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 50 அமைப்புகளுக்கு மேலே இருக்குன்னா என்னென்னா, எல்லாருமே முக்குழு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாமே நம்ம தலைவனாகவும் நம்ம தலைவனாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேனர் ரெடி பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியோட போய் ஜாயின் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுய லாபத்துக்காக இப்போ ஒரு ஒரு பேனர் உருவாகுது. வருஷத்துக்கு 2-3 கட்சி உருவாகிட்டுருக்கு முக்குழு சமுதாயத்தில். இதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அரசியல் தான். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீம் இருக்குன்னா இப்போ அவங்க அவங்களோட இருக்காங்கன்னா அந்த டீம்லேருந்து ஒரு டீமை உடச்சி இவங்க சைடு கொண்டாடுறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்கள்கிட்டையும் தேவை லீடர் இருக்காங்க அப்படின்னு இந்த ஓட்டுக்காக அரசியல், திராவிட அரசியல் தான் இதுக்கு காரணமே. இந்த இவ்வளவு தலைவர்கள் உருவாகிறதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான். இப்போ நான் என்னோடய குற்றச்சாட்டு அதுதான். இம்மா நான் எப்படி வேறுபடுறேன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் அரசியலுக்கு போகலை. 13 வருஷம் கடந்து வந்திருக்கேன், எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்துட்டேன், எவ்வளவோ சிறைவாசம் போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா, மற்றவங்க மாரி போயிட்டு கூப்பிடாமல் அலையா விருந்தாளியாக போய் நான் போய் துண்டை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் வந்து தேவைன்னா தன்மானத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் என்னோடது. தேடி வரணும் அப்படின்னா நம்ம உழைப்பை கொடுக்கணும், அது ஒன்று. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எல்லாரையும் சொல்லிடவும் முடியாது. 70% வந்து இந்த சமுதாய தலைவர்கள் என்னென்னா, எல்லாம் சுயலாபத்துக்காக வந்து ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க சுயலாபம் அடையிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் இது வரைக்கும் அலையன்ஸும் நான் போகலை, யாருக்கும் ஓட்டு கெட்டும் பிரச்சாரத்துக்கு போனது இந்த நாள் முதல் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது.